ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பல அற்புதமான கோயில்களை ஸ்ரீராம் டூர் மூலமா நம்ம பல வீடியோவில் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவிலையும் ஸ்ரீ வராகி அம்மன் வீடியோ பார்த்துருப்பீங்க. பெங்களூர் ஹைவேயில் இருக்க பள்ளிகொண்டாவில் தான் இந்த ஸ்ரீ வராகி அம்மன் இருக்குது. பெங்களூர் போகிற மாதிரி, பெங்களூர் ரூட்டில் போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பெங்களூர் ஹைவேயில் பள்ளிகொண்டா அப்படின்ற இடத்துல இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அப்படி பார்க்க முடியாதவங்க ஸ்ரீராம் டூர் மூலமா நீங்கள் போனீங்கன்னா பல கோயில்களை ஒரே நல்ல தரிசனம் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான வராகியம்மன், இவ்வளோ அழகான வராகியம்மன். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போன வீடியோ போய் பாருங்கள். ஸ்ரீதர் சார் ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வீடியோவில் இறைவன் காடு பற்றி பார்க்குறோம். இதுவும் பெங்களூர் ஹைவே ரோட்டில் தான் இருக்கான். ஸ்ரீ வனதுர்கா மகா சரஸ்வதி அந்த ஆலயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வராகி அம்மனுக்கு நம்மளே மஞ்சள் அரைச்சி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு வரலாம். வராகி அம்மன் மூன்று ரூபத்தில் இங்கே காட்சி தர்றதா சொல்லியிருக்காரு ஸ்ரீதர் சார். நீர், நிலம், நெருப்பு. அந்த போன வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த வீடியோவில் பெங்களூர், இதுவும் பெங்களூர் ஹைவே ரோட்டில் இருக்கிற இறைன் வெண்காடில் உள்ள கோயிலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்ததாக வந்து இருக்கிற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா இறைவன் காடு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹை ரோட்லேயே தான் இதுவும் இருக்குது. பள்ளிகொண்டாலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வேலூர் போகிற வழியில் பைபாஸ்லேயே இருக்குது. நீங்கள் என்ன சுவாமின்னு பார்த்தீங்கன்னா மகா சரஸ்வதி வனதுர்கா தேவி. எல்லாமே சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக விஸ்வரூபமாக இருக்காங்க. இன்னும் கட்டி முடிச்சுட்டு ஒன்றும் முடியல, ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் மாதிரி தெரியும், கோயில் மாதிரி தெரியாது. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அம்பாள் தெரியும். இது ஒன்றும் கோபுரம்லாம் கட்டலை, அதனால் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அது மாதிரி தெரியுது. இந்த சுவாமிகள் தான் இதை சாவிதம் பண்ணி நடத்திக்கிட்டு வராரு. அவர் சுவாமிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கார். ரொம்ப ஒரு ஆடம்பரம்லாம் எதுவும் இல்லாமல், அவ்வளோ பெரிய கோவிலை கட்டுறோம் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்து எல்லாருக்குமே நல்லா வழிகாட்டுறாரு. இது பாருங்கள், கருங்கல்ல கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வந்து சிமெண்ட்லேயே பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் பெயிண்டிங்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு தூணுங்களையும் பாருங்கள், அந்த காலத்தில் பண்ண மாதிரி கருங்கல்ல பண்ண முடியாது, செலவு ஜாஸ்தியாகும். ஆனால் அதே டைப்பில் சிமெண்டில் பண்ணிக்கிட்டு வராங்க. இது பாருங்கள், இது மகா சரஸ்வதி தேவியோட கருவறை. சரஸ்வதி பாருங்கள், நல்ல விஸ்வரூபமாக தரிசனம் கொடுக்குறாங்க. இவங்களை அப்படியே மேல் தளத்தில் பார்த்தீங்கன்னா துர்கையம்மன். இது துர்கையம்மன் சன்னதிக்கு போகிறதுக்கு படி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிரானைட்டு கருங்கல்லே பண்ணியிருக்காங்க. எல்லாமே படி தர எல்லாமே. இதுதான் நம்ம கீழே இருந்து பார்த்த மேல் வளாகம் பாருங்க. துர்கையம்மனுடைய கருவறை. அவர்கள் விஸ்வரூபமாக இருக்காங்க. பக்கத்தில் சிம்மவாகினி, பக்கத்தில் நர்த்தன விநாயகர். அம்பாள் 18 கைகளோட சிரிச்ச முகத்தோட தரிசனம் கொடுக்குறாங்க பாருங்கள்.
நல்லா திருப்தியாக சரஸ்வதி தேவியும் துர்கை அம்மனும் தரிசனம் பண்ணிக்கிங்க. அடுத்த முறை இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற ஊர் பள்ளிகொண்டா, பள்ளிகொண்டாலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இறைவன் காடு அப்படின்ற இடத்துல இந்த வனதுர்கா தேவி சரஸ்வதி தேவிக்கு ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வேலை கட்டுமானம் ஆகும்போது கூட தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதனால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சிறப்பான ஸ்தலம். இடத்தோட பேர் இறைவன் காடு.